நண்பர்களே வணக்கம், நான் விக்னேஷ் ஃப்ரம் சென்னை மைன்ஸ். இது வரைக்கும் நீங்கள் சென்னை மைன்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம க்ரியோ ஸ்கெச்சரில் எலிப்ஸ் அப்புறம் வந்து ஸ்ப்ளைன் எப்படி வரையலான்றதை பார்க்கலாம். ஸோ எலிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு எலிப்ஸ் இருக்குது. ஸோ ஒன்று ஆக்சிஸ் அண்ட் எலிப்ஸ், அப்புறம் சென்டர் அண்ட் எலிப்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஆக்சிஸ் அண்ட் எலிப்ஸ் யூஸ் பண்ணி வரைகிறேன். ஸோ ஆக்சிஸ் அண்ட் எலிப்ஸ், எலிப்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து ரெண்டு டைமென்ஷன்ஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்று எக்ஸ் ஆக்சிஸில் இருக்க டயாமீட்டர், அப்புறம் ஒய் ஆக்சிஸில் இருக்க டயாமீட்டர், இது ரெண்டும் நம்ம மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்க டயாமீட்டர் வந்து மாற்றிருக்கேன். ஸோ அடுத்து ஒய் ஆக்சிஸ் அந்த டயாமீட்டர் சேஞ்ச் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எலிப்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். ஸோ இது ஆக்சிஸ் அண்ட் எலிப்ஸ். இந்த ஆக்சிஸ் அண்ட் எலிப்ஸ்லேயே வந்து நான் இப்போ வந்து எக்ஸ் ஆக்சிஸ் லென்த்தாக வச்சுருக்கேன், ஒய் ஆக்சிஸ் வந்து ஷார்ட்டாக வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து ஸ்லாண்டடாகவும் பண்ண முடியும். அதே மாதிரி ஒய் ஆக்சிஸை வந்து லென்த்தராக வச்சுட்டு எக்ஸ் ஆக்சிஸை ஷார்ட்டராக வச்சு கூட பண்ண முடியும். ஸோ இப்போ டிஃப்ரெண்ட்டாக எப்படி வேறு விதமாக எப்படி இப்படிலாம் பண்ணலாம் எலிப்ஸுன்றதை பார்ப்போம். திரும்ப ஆக்சிஸ் எலிப்ஸ் எடுத்துக்கோங்க, பாருங்கள். நான் ஒய் ஆக்சிஸை வந்து அதிகமாக வச்சுருக்கேன், ஒய் ஆக்சிஸோட அதாவது அக்ராஸ் த ஒய் ஆக்சிஸ் டயாமீட்டர் அதிகமாக வச்சுருக்கேன். இப்போ அக்ராஸ் த எக்ஸ் ஆக்சிஸ் டயாமீட்டர் அதிகமாக வச்சுருக்கேன். இப்போ ஸ்லாண்டடாக எலிப்ஸ் வரைஞ்சிருக்கேன். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எலிப்ஸ் நீங்கள் வரையலாம் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் எலிப்ஸ் யூஸ் பண்ணி. இப்போ எல்லாமே நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அடுத்து சென்டர் அண்ட் எலிப்ஸ் போகலாம். ஸோ சென்டர் அண்ட் எலிப்ஸ், சென்டர் அண்ட் ஆக்சிஸ் எலிப்ஸ் இது. ஸோ சென்டர் ஃபஸ்ட்டு வந்து சென்டர் பாயிண்ட் கொடுத்துக்கோங்க, அதுலேருந்து ஆக்சிஸ் ஜென்ரேட் பண்ணுங்கள். மொதல் இதில் வந்து நீங்கள் ஆக்சிஸ் ஜாயின்ட் ஆக்சிஸ் வந்து ஃபஸ்ட்டு ஒன் பாயிண்ட் ஆஃப் ஆக்சிஸ்லேருந்து ரெண்டாவது பாயிண்ட் ஆஃப் ஆக்சிஸ் வரைக்கும் நீங்கள் பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து வரைஞ்சிருப்பீங்க. இதில் சென்டர்லேருந்து தான் உங்களுக்கு வந்து எலிப்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணவே ஆரம்பிப்பீங்க. சிமிலர் ஃபேஷன் தான் இருக்கும், ரெண்டு டயாமீட்டர்ஸ் இருக்கும். ஸோ ரெண்டு டயாமீட்டரும் நீங்கள் வேரி பண்ணலாம். ஸோ இதே மாதிரி ஸ்டாண்டர்டாகவும் எலிப்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணவும் முடியும். இதுலேயும் ஸ்டாண்டர்டாகவும் இல்லை எக்ஸ் ஆக்சிஸில் அதிக டயாமீட்டர் கொடுத்து ஒய் ஆக்சிஸில் கம்மியான டயாமீட்டர் கொடுத்து, அப்புறம் ஒய் ஆக்சிஸில் அதிக டயாமீட்டர் கொடுத்து எக்ஸ் ஆக்சிஸில் கம்மியான டயாமீட்டர் கொடுத்து கூட நீங்கள் எலிப்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி எலிப்ஸில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எலிப்ஸ் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். ஓகே, இப்போ அடுத்து நம்ம வந்து ஸ்ப்ளைன் பற்றி பார்க்கலாம். முதல்ல இது எலிப்ஸ் எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடுறேன். ஓகே, அடுத்து ஸ்ப்ளைன் ஆப்ஷன் போவோம். ஸ்ப்ளைன், இப்போ ஸ்ப்ளைன்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்க் ஒரு கர்வ் ஏதாவது ஜென்ரேட் பண்ணால் அதுக்கு தான் நம்ம ஸ்ப்ளைன் யூஸ் பண்ணுவோம். பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ப்ளைன் இப்போ வரைஞ்சிருக்கேன், ஒரு வேவ் மாதிரி சைனிஸோட வேவ் மாதிரி வரைஞ்சிருக்கேன். ஓகே, இப்போ ஸ்லைட் பண்ணுறோம். ஸ்லைட் பண்ணால் நமக்கு டைமென்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஒன்று இல்லை ரெண்டு டைமென்ஷன்ஸ் தான் காட்டுது. ஸோ இது ரெண்டு டைமென்ஷன்ஸ் மட்டும் மாற்றி நம்மளால் வந்து ஒரு நமக்கு தேவையான ஒரு ஸ்ப்ளைனை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ நமக்கு வந்து இன்னும் ரெண்டு மூணு டைமென்ஷன்ஸ் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வரைஞ்ச அந்த ஸ்ப்ளைனில் இப்போ ஒரு பாயிண்ட் இருக்குது, அது இன்டர்போலேஷன் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதை வேரி பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து ஸ்ப்ளைன் வந்து வேரி ஆகும். ஸோ இன்டர்போலேஷன் பாயிண்ட்டு அதாவது நீங்கள் எந்தெந்த இடத்துலலாம் பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலோ அது நீங்கள் அதை வேரி பண்ணி கூட நீங்கள் ஸ்ப்ளைன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் அதை வேரி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது மட்டும்தான் நம்மளால் ஸ்ப்ளைனில் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ இதில் நம்ம மாடிஃபை டைமென்ஷன்ஸ் பண்ணலாம். ஸோ அது ஸ்ப்ளைனை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா மாடிஃபை டைமென்ஷன்ஸ் ஆக்டிவேட் ஆகிடும், இல்லை ஸ்ப்ளைனை கிளிக் பண்ணி மாடிஃபை டைமென்ஷன்ஸ் போகணும். ஸோ அது எப்படின்றது நான் மாடிஃபை டைமென்ஷன்ஸ் எப்படி பண்ணுறதுன்றதை எடிட்டிங் வச்சு நான் நடத்துகிறப்போ சொல்கிறேன். ஸோ இல்லை இப்போதைக்கு ஸ்ப்ளைனை டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க, நீ வரைஞ்ச ஸ்ப்ளைனை. ஸோ இப்போ நான் வந்து கண்ட்ரோல் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி ஸ்ப்ளைனை வேரி பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு தான் அந்த ஆப்ஷன் மாடிஃபை ஸ்ப்ளைன் யூஸிங் கண்ட்ரோல் பாயிண்ட்ஸ். ஸோ இந்த கண்ட்ரோல் பாயிண்ட்ஸை வந்து நான் மாடிஃபை பண்ணால் எனக்கு வந்து ஸ்ப்ளைன் வந்து மாறும். ஸோ அதுதான் வந்து இது. ஸோ இந்த கண்ட்ரோல் பாயிண்ட்ஸுக்கு டைமென்ஷன் கொடுத்து நான் மாடிஃபை பண்ணலாம். ஸோ அந்த ஆப்ஷனும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம டைமென்ஷன் இல்லாமல் கண்ட்ரோல் பாயிண்ட்ஸ் வச்சு எப்படி ஸ்ப்ளைனை மாடிஃபை பண்ணுறது தான் பார்த்துட்ருக்கோம். ஓகே ஓகே, இப்போ நான் அடுத்து வந்து டைமென்ஷன்ஸ் வச்சு எப்படி மாடிஃபை பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ டைமென்ஷன் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ வெயிலில் வந்தீங்கன்னா உங்கள் டைமென்ஷன் வந்து ஜென்ரேட் ஆகும். ஓகே, டிக் பண்ணிக்கிறேன். திரும்பவும் பாருங்கன்னா இப்போ டைமென்ஷன்ஸ் வருது பாருங்கள். ஸோ ஆங்கிள், அதுக்கப்புறம் அந்த டைமென்ஷன்ஸ், இந்த கண்ட்ரோல் பாயிண்ட்ஸோட டைமென்ஷன்ஸ் மாடிஃபை பண்ணப்போ நமக்கு வந்து ஸ்ப்ளைனும் மாறும். ஸோ அதையும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் கண்ட்ரோல் பாயிண்ட்ஸோட லென்த்து மாற்றிருக்கேன், அடுத்த ஆங்கிள் மாற்றுறேன் பாருங்கள்.
ஸோ ஆங்கிள் மாற்றுறப்பையும் எனக்கு மாடிஃபிகேஷன்ஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கண்ட்ரோல் பாயிண்ட்ஸை வந்து மாடிஃபை பண்ணி நீங்கள் வந்து ஸ்ப்ளைன் வந்து க்ரியேட் பண்ணலாம். ஓகே, ஸோ அது போக இன்னொரு ஆப்ஷன் இருக்குது அங்கே, அது என்னென்னு பார்ப்போம். ஸோ அதில் வந்து நமக்கு ஸ்கேல் அண்ட் டென்சிட்டி மாற்ற முடியும். ஸோ ஸ்கேல் மாற்றினீங்கன்னா பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள அந்த கண்ட்ரோல் பாயிண்ட்ஸ்க்கு இருக்க காண்டாக்ட் லைன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ நான் ஸ்கேல் வந்து அதிகப்படுத்தி காட்டுறப்போ டென் போகிறப்போ மேலே வர அந்த செகண்ட் லைன் வந்து அதிகமாக வருது. அதே மாதிரி டென்சிட்டி போகிறப்போ அந்த நடுவில் வர அந்த காண்டாக்ட் லைன்ஸ் வந்து நீங்கள் டென்சிட்டி அதிகமாக கொடுத்தீங்கன்னா அதிகமாக வரும், கம்மியாக கொடுத்தா அது கம்மியாக வரும். ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் வந்து இன்னும் எஃபெக்டிவாக மாற்றும். ஸோ இப்போ நான் ஸ்கேல் 100 கொடுத்துருக்கேன், பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி நீங்கள் ஸ்கேல் அண்ட் டென்சிட்டி கூட மாற்றலாம், மாற்றி அது கண்ட்ரோலை வந்து இன்னும் எஃபெக்டிவாக மாற்ற முடியும் உங்களால். ஓகே, அதுதான் கர்வேச்சர் லைன்ஸ்னு சொல்லுவாங்க. அதை அந்த கர்வேச்சர் லைன்ஸை வந்து மாற்ற முடியும். அதே மாதிரி இப்போ கர்வேச்சர் லைனோட லென்த்தை மாற்றுறது தான் நம்ம ஸ்கேல் யூஸ் பண்ணுறோம். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்ப்ளைன் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஸ்ப்ளைன் அண்ட் எலிப்ஸ் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்த்தோம். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி நிறையா க்ரியோ வீடியோஸ் வந்து ஸ்கெச்சரில் வந்து க்ரியோவில் இருக்க மற்ற ஆப்ஷன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த ப்ளேலிஸ்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். அந்த மறக்காமல் சென்னை மெயின் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.